வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பெரிய அளவில் பிரதமர் வீட்டு வசதி கட்டும் திட்டத்தின் கீழ் மோசடி நடந்திருக்கிறது. வீடு கட்டி தருவதாக சொல்லி 20 லட்சம் ரூபாய் வரை சுருட்டிய ஊராட்சி மன்ற செயலாளர் 3 ஆண்டுகளாக வீடு கட்டி தரவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. அதே போல் 100 நாள் வேலை திட்டத்திலும் மோசடி நடந்திருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உரிய விசாரணை நடக்குமா? கீழ்குடி அம்மஞ்சாக்கி ஊராட்சிக்குட்பட்ட கிராமத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தில் கட்டித் தருவதாக உறுதியளிக்கப்பட்டு 2017 தொடங்கப்பட்ட வீடுகளின் அஸ்திவார காட்சிகள் இவை. மூன்று ஆண்டுகளாக எவ்வித பணியும் நடைபெறாத நிலையில் பயனாளிகளின் பணம் மட்டும் சுருட்டப்பட்டது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கீழ்குடி அம்மஞ்சாக்கி ஊராட்சியில் உள்ள கீழ்குடி காரவயல் பிராமணவயல் கிராமங்களைச் சேர்ந்த சிலர் 2017 பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற விண்ணப்பித்திருந்தனர். அவர்களை அணுகிய ஊராட்சி செயலாளர் ரவி அரசு அளிக்கும் பணத்தை தந்தால் மொத்தமாக ஒரு ஒப்பந்ததாரரிடம் கொடுத்து வீடு கட்டித் தருவதாக உறுதியளித்தார். அதன்படி 20-க்கும் மேற்பட்ட பயனாளிகள் தங்கள் வங்கிக் கணக்கில் பல தவணைகளாக வந்திருந்த பிரதமர் திட்டத்தின் கீழ் வந்த பணத்தை ரவியிடம் கொடுத்தனர். அப்படி பயனாளிகளிடம் இருந்து ஊராட்சி செயலாளர் ரவி 20 லட்சம் ரூபாய் வரை பெற்றதாக கூறப்படுகிறது. பணத்தை வாங்கிய ரவி பயனாளிகளின் இடத்தில் அஸ்திவாரம் போட்டு தூண்களை கட்டி கொடுத்துள்ளார். அதோடு பணிகள் நின்று போயின. 3 ஆண்டுகள் ஆனதால் வெயில் மழையில் பட்டு அந்த தூண்களும் மிக மோசமான நிலையில் இருப்பதாக பயனாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக எவ்வித கட்டுமான பணியும் நடைபெறாத நிலையில் பயனாளிகள் புயல் மழையில் தங்கள் குடிசை வீடுகளையும் இழந்து குழந்தை குட்டிகளோடு வசிப்பதற்கு சிரமப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி செயலாளர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என அதிகாரிகள் பலரிடம் முறையிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கதறுகின்றனர் பயனாளிகள். மேலும் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் இடம்பெற்ற பயனாளிகள் 100 நாள் வேலை திட்டத்தில் இடம்பெறக்கூடாது என கூறி ஊராட்சி செயலாளர் ரவி தடுத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். காருக்கு ரவி வந்து 4 பிள்ளைங்க ஏற்றி பணம் கொடுக்காம எடுத்து தின்னு விட்டான். 10 காசு கொடுக்கல. அவனை கேட்டோம்னா, எனக்கு தெரியாது உங்கள் வீடு எந்த சம்மந்தமும், உங்கள் வீடு எனக்கு கணக்குக்கு வரல அப்படிங்கிறான். இன்னைக்கு நான் புள்ள ஊட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு தண்ணி முழங்காமட்டு தண்ணிக்குள்ளே வச்சு குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூலி வேலை பார்த்து என் பிள்ளைய கஷ்டப்படுதுங்க. இன்னைக்கு வந்து அந்த வீட்டை வந்து நடவடிக்கை எடுத்து கட்டி கொடுக்குறான். இல்லை கேட்டோம்னா மனம் கட்டதானமாக பேசுகிறான். இன்னும் 100 பட்டம் நானும் போயிட்டு வந்துட்டேன். 5 வருஷமாக எங்களுக்கு 100 நாள் வேலையும் போட்டு கொடுக்கல. எந்த இதுவுமே இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம் முழங்காமட்டு தண்ணிக்குள்ளே. 100 நாள் வேலை கொடுக்கல. அந்த வீடுக்கு போட்டால் வீடு 100 நாள் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருந்ததே அவன் தான். நீங்கள் பணத்தை மட்டும் எடுத்துட்டாங்க, நான் கட்டி அந்த ஆளை வச்சு நான் கட்டி தர சொல்கிறேன் அப்படின்னு கிளர்க்கு சொன்னார். சரின்ட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டு இப்போ கிளர்க்கு வந்து எங்களை கிளர்க் ரவி வந்து இன்ன வரையும் எங்கள் வீட்டை வந்து இப்போ கட்டுனாங்களா கட்டலையான்னு இன்ன வரையும் பார்க்கவே இல்லை. எங்களுக்கு இந்த பஞ்சாயத்துக்கு வந்து இந்த கிளர்க்கு எங்களுக்கு தேவையே இல்லை. கிளர்க்கை மாற்றணும், மாற்றியே ஆகணும். மாற்றினா தான் எங்கள் தெருவு உருப்பிடும். எனக்கு தெரியாதுமா, நீ என்ன பாத்துக்க, நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கிளர்க்கு கேக்குறாரு. விரைவில் இந்த மோசடி குறித்து நடவடிக்கை எடுத்து வீடுகளை கட்டித்தராவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மழை நேரத்தில் வந்து கஜா புயல் வந்துச்சு, வீட்டு கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போணுச்சு. அப்போ கூட நாங்கள் அந்த கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருச்சேன்னு இந்த கோயிலில் போய் கோயிலும் பள்ளிக்கூடத்துலையும் இருந்துக்கிட்டு அங்கனைக்கெல்லாம் சோறாக்கி பிள்ளைகள் கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த இடையில பாம்பு கடந்து கூட குழி, அந்த பில்லர் குழி வெட்டினதுக்கு அதுக்குள்ள கடந்த பாம்பு கூட எண்ணெயை வந்து கடிச்சு பிடிச்சி எண்ணெயை கடிச்சு எனக்கு அதுக்கு வைத்தியம் பண்ணவே எனக்கு அவ்வளோ நாளாகி போயிடுச்சு. அவ்வளோ காசு செலவழிஞ்சு போச்சு.
இது போக சரி இனிமே அந்த வீடு கட்டுவாங்கன்னு போய் அதிகாரிகள்ட்ட போய் கேட்டோம். இல்லம்மா வருவாக கட்டுவாக போவாக அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வரவே இல்லை. நாங்களும் பொறுத்து இருந்து பார்த்துட்டு நேராக கலெக்டர் மாவட்டம் கொண்ட மனு கொடுத்தோம். கலெக்டர் மாவட்டம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொண்ட மனு கொடுத்தாச்சு. அவ்வளோ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போங்கம்மா அதெல்லாம் வந்து பார்க்க சொல்கிறேன் வைக்க சொல்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் கலெக்டர் மாவட்டம் வந்து எந்த பதிலும் இல்லை, யாரும் வந்து கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறமும் இதுக்கு வந்து அந்த சட்டமன்ற தேர்தல் வேறு வரப்போகுது, அந்த நேரத்தில் யாரும் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கு வந்து பார்த்து பதில் சொன்னாங்கன்னா நாங்கள் ஓட்டு போடுறோம், இல்லைன்னா நாங்கள் ஓட்டு போடவே முடியாது. வீடு ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் அப்படியே சின்னோண்டு கொட்டாயில் தான் இருக்கிறேன். நாலு பிள்ளை எடுத்துட்டாங்களா? நாலு பிள்ளையும் எடுத்துட்டாங்க. நாலு பிள்ளையும் எடுத்து ஒரு ரூபா கூட இந்த 26,000 தான் என் கையில் இருக்க ஒழிஞ்சு பாக்கி மூணு பில்லு காசையும் எங்க நான் எடுக்கலை, எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. மக்கள் பணியாளர் கட்டியிருக்காங்க, அவங்க வீட்டை போய் பாருங்கள். அதே மாதிரி கிளார்க்கு கட்டியிருக்கிறாரு, அவங்க வீட்டை போய் பாருங்கள். இட வசதியெல்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. இந்த அரசாங்கத்திலிருந்து ஒரு பொருள் கூட என் வீட்டுக்கு கொடுக்கலை. இது குறித்து ஊராட்சி செயலாளர் ரவியிடம் நமது நிருபர் கேட்டபோது பயனாளிகளிடம் இருந்து பணத்தை தான் வாங்கவில்லை என வருத்துள்ளார். இப்போ வங்கியில் வச்சு பணம் யார்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க? உங்கள்ட்ட எடுத்து கொடுத்தாங்களா கான்ட்ராக்ட் கரெக்டு சார்? அந்த பார்ட்டிக்கு அந்த வீட்டுக்காரங்க அக்கௌண்ட்லாம் பணமே ஏறு சார். சரிங்க சார். அவங்க அவங்களே எடுத்து அந்த கான்ட்ராக்ட் கார்ட்டை எனக்கு தெரியாமே அவங்க கொடுத்துருக்காங்க சார். இப்போ உங்கள்கிட்ட வந்து அவங்க கொடுக்கல பணம்? எங்கள்கிட்ட கொடுக்கல சார். எனக்கு அவங்க வீட்டுக்காரங்க பணம் கான்ட்ராக்ட் கார்ட்டை கொடுத்தோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் வீடு வேலை பார்க்காம அவர்கிட்ட காசை கொடுத்தீங்க அப்படின்னு நான் பேசிட்டு தான், அதுக்கப்புறம் தான் நான் ஒரு நோட்டு போட்டு அவர்கிட்ட அந்த கொடுத்த இந்த தேதியில் இந்த தேதிக்கு பணம் கொடுத்துருக்கோம் அவ்வளோ கொடுத்துருக்கோமே எழுதி வாங்கியிருக்கேன் சார். எனக்கு தெரியாது சார் அவங்க பணம் கொடுத்தது. சரி சார். அதான் அக்ரிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மூணாவது மாதத்தில் 2020 மூணாம் மாதத்தில் கட்டி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அக்ரிமெண்ட் டேட் படி வந்து 7 ஆச்சு. இப்போ இதுக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? கான்ட்ராக்ட் காரர் தான் கேட்கணுமா? ஆமாம் சார். 31/3/2000 அவர் வீடு கட்டி தரம்ட்டு அவங்க கான்ட்ராக்ட் காரர்ட்டை நாங்கள் எழுதி வாங்கி வச்சுருக்கோம் சார். சரிங்க சார். சரிங்க சார். அந்த வீட்டுக்காரங்களே அந்த அக்ரிமெண்ட்டை எல்லாருமே கழுத்து போட்டிருக்காங்க சார். நான் அதில் ஒன்றும் இது பண்ணல சார். இப்போ அந்த வீடு கட்டி தரலன்னு உங்கள்கிட்ட புகார் எதுவும் கொடுத்துருக்காங்களா சார் அந்த பஞ்சாயத்தில் அந்த கிராம மக்கள்? அப்படி ஒன்றும் என்கிட்ட கொடுக்கல சார். பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தேவையான நிதி உதவி நேரடியாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நிலையிலும் கூட வீடு கிடைக்காமல் பயனாளிகள் தவிப்பதை மாவட்ட நிர்வாகம் கவனிக்குமா? மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா?